గురుసమారంభాం యతిశేఖరమధ్యమాం లక్ష్మీ వల్లభ పర్యంతాం వందే గురు పరంపరాం. ఆళ్వార్గల్ వాళి అరుళిచ్చయల్ వాళి தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாருமொய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஆழ்வார்களேத்தம் அருளிச்செயலேத்தம் தாழ்வாதுமின்னி அவைதாம் வளர்த்தோர் ஏகழ்வாருமொய்ய அவர் செய்த வியாக்கியைகள் உள்ளதெல்லாம் வையமறியப்பகர்வோம் வாய்ந்து. உலகத்திலே ஒருவன் மிகவும் தாகம் உள்ளவனாக இருக்கிறான், உடனே தண்ணீர் குடித்தால் அல்லது அவனுக்கு தாகம் தீராது என்கின்ற நிலை. அப்பொழுது அவன் ஒருவனை போய் எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறான். உடனே அருகிலே இருப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள், அப்பா நீ நிற்கின்ற பூமிக்கு அடியிலேயே தண்ணீர் இருக்கிறதே, அதை எடுத்து நீ குடிக்கலாமே என்று சொன்னால் அவனுக்கு தாகம் தீருமா? பூமிக்கு அடியிலே தண்ணீர் இருக்கிறது என்பது வாஸ்தவம்தான், ஆனால் அந்த தண்ணீரை அவன் பெறுவதற்கு எவ்வளவு முயற்சிகள் செய்ய வேண்டும்? கடப்பாறையும் மண்வெட்டியும் கொண்டு அவன் தோண்டி எடுத்து தண்ணீர் குடிப்பதற்குள் அவனுக்கு உயிரே போய்விடும். ஆயினாலே அவன் காலடியிலேயே தண்ணீர் இருந்தாலும் கூட அது அவனுக்கு உபயோகப்படவில்லை. சரி, இந்த அண்டத்திற்கு வெளியிலே ஆவரண ஜலம் என்று தண்ணீர் இருக்கிறதா, அதை குடித்து தண்ணீர் குடித்தால் தாகம் தீருமா என்றால் அதை குடித்து எப்படி தாகம் தீர முடியும்? அண்டத்திற்கு வெளியிலே சென்ற பொழுதல்லவா அந்த தண்ணீர் இவனுக்கு கிடைக்கும், அதுவும் கிடைக்காது. புராணங்களிலே பார்க்கடல் என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே சென்றால் வேண்டிய தண்ணீர் இருக்கிறது பார்க்கடலிலே என்றால் அதுவும் கூட பார்க்கடலுக்கு சென்றால் கிடைக்கக்கூடிய தண்ணீரை தவிர அது நமக்கு பயன்படாது. உடனே ஒருத்தன் சொல்லுகிறான், உனக்கு தெரியுமா அன்றைய தினம் பெரிய மழை பொழிந்தது, அந்த பொழிந்த மழையிலே பெருக்காறுகள் நிறைய ஏற்பட்டது, அதாவது ஆறுகளிலே நிறைய வெள்ளம் ஏற்பட்டு தண்ணீர் எல்லாம் கரைபுரண்டு ஓடியது, அந்த தண்ணீரை குடிப்பது தானே என்றால் அது அன்று இருந்தவனுக்கு அது பயன்படுமே தவிர இன்றைக்கு தண்ணீர் வேண்டும் என்பவனுக்கு அந்த தண்ணீரும் பயன்படாது. பின் எந்த தண்ணீர் தான் பயன்படும் என்றால் அப்படி பெரிய மழை பொழிந்து ஆறுகள் எல்லாம் கரைபுரண்டு வெள்ளமாக ஓடின பொழுது ஏரிகளிலேயும் குளங்களிலேயும் அந்த தண்ணீர் தேங்கி நிற்குமானால் அந்த தண்ணீர் எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் பயன்படும்படியாக இருக்கும். ஆக ஒருத்தன் தன்னுடைய தாகத்தை தணித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஏரிகளிலே குளங்களிலே இருக்கக்கூடிய தண்ணீர், அது கிணத்திலே இருக்கக்கூடிய தண்ணீர் அதுதான் பயன்படுமே தவிர பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணீரோ அல்லது அண்டத்திற்கு வெளியிலே இருக்கிற தண்ணீரோ பார்க்கடலிலே இருக்கிற தண்ணீரோ பெருக்காறு போலே இருக்கக்கூடிய தண்ணீரோ அதெல்லாம் பயன்படாது என்று இப்படி சொல்லுகிறார்கள். இதே போலத்தான் பகவான் ஐந்து நிலையிலே எழுந்தருளியிருக்கிறான் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அவன் பரமபதத்திலே எழுந்தருளியிருக்கின்ற நிலை அது பரத்துவம் என்று சொல்லப்படுகிறது. அதே எம்பெருமான் திருப்பார்க்கடலிலே எழுந்தோடு இருக்கின்ற நிலை அது வியூகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த எம்பெருமான் ராமனாய் கண்ணனாய் வந்து அவதரித்தானே அந்த நிலை விபவம் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் மறைந்து உரைகின்றான், நமக்கு உள்ளேயும் நெஞ்சிலே உரைகின்றான் பகவான் என்றால் அதற்கு அந்தர்யாமித்துவம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இவை எல்லாவற்றிலும் காட்டிலும் உயர்ந்ததாக கோயில்களிலே மடங்களிலே திரு மாளிகைகளிலே நம்முடைய இல்லங்களிலே அவன் விக்கிரக ரூபமாக அல்லது சித்திர ரூபமாக எழுந்தொழியிருக்கிறானே அந்த நிலை அதற்கு அச்சாவதாரம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. பகவான் ஐந்து நிலையிலே எழுந்தொழியிருக்கிறான், உடனே எம்பெருமானை காண வேண்டும் என்று ஒருத்தன் ஆசைப்பட்டான் என்றால் அவனுக்கு பரம்பதத்திலே இருக்கிற பரத்துவம் அது உபயோகப்படாது. அதைத்தான் பிளவகாச்சாரியர் என்கிற ஆச்சாரியர் திரிவச்சன பூஷணம் என்கிற நூலிலே மிக அழகாக காட்டுகின்றார். பூகத ஜலம் போலே அந்தர்யாமித்வம், ஆவரண ஜலம் போலே பரத்வம், பார்க்கடல் போலே வியூகம்,
பெருக்காறு போலே விபவங்கள், அதிலே தேங்கின மடுக்கள் போலே அச்சாவதாரம் என்று சொல்லுகின்றார். பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணீர் போலத்தான் நம்முடைய நெஞ்சுக்குள்ளே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான். இந்த பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணீரை எடுப்பதற்கு நாம் எவ்வளவு சிரமப்பட வேண்டுமோ அது போலத்தான் நம்முடைய நெஞ்சுக்குள்ளேயே அந்தர்யாமியாக எழுந்தருள் இருக்கின்ற பகவானை நாம் காண வேண்டும் என்றால் அதற்கு அஷ்டாங்க யோகங்கள் முதலான பெரிய செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவனை நாம் அறிய முடியுமே தவிர இல்லாவிட்டால் அறிய முடியாது. ஆயினால பூவக ஜலம் போலே அந்தர்யாமித்துவம் என்றார். அதே போல பரமபதத்தில் எழுந்தருள் இருக்கிற நிலை என்றால் அது நாம் அங்கு சென்றால் அவனை தரிசிக்கலாமே தவிர அண்டத்திற்கு வெளியிலே இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் எப்படி நமக்கு உபயோகப்படாதோ அதுபோல இந்த உலகத்தில் இருப்பவனுக்கு பரமபத நிலையன் பயன்பட மாட்டான் என்று தெரிவிக்கிறார். அதே போல பார்க்கடல் போலே வியூகம் என்று அந்த திருப்பார்க்கடலுடைய தண்ணீர் எப்படி நமக்கு பயன்படவில்லையோ அதுபோலத்தான் எம்பெருமானுடைய வியூக நிலை. ஆனால் அந்த எம்பெருமான் எல்லோருடைய கண்ணிலேயும் காணும்படியாக சகல மனுஜ நயன விஷயகதான் கதகா என்று சொல்லும்படியாக பகவான் இந்த உலகத்திலே வந்து அவதரித்தானே, ராமனாய் வந்து அவதரித்தானே, கண்ணனாய் வந்து அவதரித்தானே, அப்பொழுது அவனை சேவித்திருக்கலாமே என்றால் அது யாரோ சில பாக்கியசாலிகள் அவன் அவதரித்த காலத்திலே இருந்தவர்கள் வேண்டுமானால் அவனை சேவித்திருக்கலாமே தவிர இன்றைக்கு நாம் சேவிக்க வேண்டும் என்றால் அந்த எம்பெருமானை எப்படி சேவிப்பது, ராமனை எங்கே போய் சேவிப்பது, கண்ணனை எங்கே போய் வணங்குவது என்ற கேள்வி எழுகிறது. அதுபோலத்தான் பெருக்காறு போலே விபவங்கள் என்ற பெருக்காறு என்றைக்கோ பெய்த மழையிலே வெள்ளம் எடுத்தோடிய ஆறு அது இன்றைக்கு உபயோகப்படாது. அதுபோலத்தான் அந்த விபவாவதாரங்கள். ஆனால் முடிவாக அதிலே தேங்கின மடுக்கள் என்ன, அதாவது அந்த ராமனாய் கண்ணனாய் எம்பெருமான் அவதரித்தான், அந்த அவதாரங்கள் தான் இன்றைக்கு அச்சாவதாரங்களாக மடுக்களிலே தேங்கி நிற்கின்றன. மடு என்னால் எது மடு என்னால் திருக்கோயில்கள் மடு என்று சொல்லலாம், திரு மாளிகைகள், திரு மடங்கள், நம்முடைய இல்லங்கள் எல்லா இடத்திலும் பகவான் எழுந்தருள் இருக்கிறான் விக்கிரக ரூபத்திலே, சித்திர ரூபத்திலே. ஆஹா, எப்படி பெரிய மழை அதனாலே ஏற்பட்ட வெள்ளம் அதுதான் ஏரிகளிலே தங்குகிறது என்று சொல்கிறார் போலே அந்த விபவாவதாரத்திலே எழுந்தருளின பகவான் தான் அச்சாவதாரத்திலும் எழுந்தருள் இருக்கிறான். ஒரு திருவி தேசத்திற்கு போகிறோம், திருவல்லிக்கேணி என்று ஒரு திவிதேசத்தை செவித்தால் அங்கே எம்பெருமான் கண்ணனாக எழுந்தோடு இருக்கிறான். பாரத யுத்தத்திலே அப்படி அர்ஜுனனை காப்பதற்காக தன்னுடைய முகத்திலே அம்புகளை ஏற்றுக்கொண்ட அந்த கண்ணன் அவனை நான் சேவிக்க வேண்டும் என்றால் அது அன்றைய தினம் நான் பிறக்கவில்லையே என்று வருத்தப்படாதபடிக்கு இன்றைக்கும் நாம் பார்த்த சாரதியாக அங்கே எழுந்தோடு இருக்கிறான் திருவல்லிக்கேணியிலே என்றால் அந்த பெருக்காறு தங்கின மடு என்னால் அந்த விபவாவதாரம் தங்கின மடுவாக அந்த திவ்யதேசம் திருவல்லிக்கேணி என்கிற கோவில். அதே போல ஒரு திவ்யதேசத்திலே பாண்டவ தூதராய் எழுந்தோடு இருக்கிறான், ஒரு திவ்யதேசத்திலே எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனாய் ராமபிரானாய் அப்படி எழுந்தருள் இருக்கிறான். இதையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது எது நமக்கு எளியது என்று கேட்டால் எம்பெருமானை உடனே பற்ற வேண்டும் என்று நினைப்பவனுக்கு அச்சாவதாரத்திலே அவன் எழுந்தருள் இருக்கிற நிலை அதுதான் மிகவும் எளியது என்று இதை நம்மாழ்வார் தாம் அருளை செய்த திருவாய் மொழியிலே ஒரு பத்து பாசுரங்களிலே தெரிவித்தார். மூன்றாம் பத்திலே செய்ய தாமரை கண்ணனாய் என்று தொடங்குகின்ற திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழியினுடைய சாரத்தை சுருக்கத்தை தெரிவிக்கின்ற மணவாள மாமனிகள் திருவாய்மொழி நூற்றந்தாதியிலே அற்புதமாக ஒரு பாசுரத்தை அருளி செய்கின்றார். செய்ய பரத்துவமாய் சீரார் வியூகமாய் துய்ய விபவமாய் தோன்றி வத்துள் எய்தும் அவர்க்கு இந்நிலத்தில் அச்சாவதாரம் எழுது என்றான் பன்னு தமிழ் மாறன் பயின்று என்று பன்னு தமிழ் மாறனான தமிழ் மாறன் தமிழிலே அருள் செய்தார் ஆழ்வார். அதுதான் அவருக்கு உண்டான தனிச்சிறப்பு. அப்படிப்பட்ட பன்னு தமிழ் மாறன் அவர் என்ன செய்தார் என்றால் அச்சாவதாரம் எழுது என்றான் என்று நாம் பற்றுவதற்கு மிக எளிது எது என்றால் அது அச்சாவதாரம் தான் என்று தெரிவித்தார். அப்படிப்பட்ட அச்சாவதார எம்பெருமான்களை துதிப்பதற்காகவே ஏற்பட்டவைதான் இந்த 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள். ஆ, எம்பெருமானாலே மயரவர மதிலம் அருளப்பெற்ற ஆழ்வார்கள் அவர்கள் தங்களுடைய 4000 பாசுரங்களிலே பல பல திருத்தலங்களிலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானை
நேரிலே கண்டும் ஞானத்தினாலே கண்டும் போற்றி பரவி அவனை மங்களாச்சாரம் செய்தார்கள். அதனாலேதான் அந்த திருத்தலங்களுக்கெல்லாம் திவ்ய தேசங்கள் என்று பெயர் ஏற்பட்டது. எம்பெருமான் பரமபதத்திலே எழுந்தருள் இருக்கிற நிலை, அந்த பரத்துவத்தை தெரிவிப்பதிலே முக்கியமான நோக்கை உடையவன வேதங்கள். எம்பெருமான் திருப்பார்கடலிலே எழுந்தருள் இருக்கிறானே, அதை தெரிவிப்பதிலே முக்கியமான நோக்கத்தை உடையவை அவை ஆதவங்கள் என்கின்ற சில நூல்கள். அதற்கு மேலே அவன் நம்முடைய நெஞ்சத்திற்குள்ளே அந்தரியாமியாக எழுந்தோடி இருக்கின்றான், அதை தெரிவிப்பதற்காக முக்கியமாக தெரிவிப்பதிலே நோக்கத்தை உடையன தர்மசாஸ்திரங்கள். அவன் ராமனாய் கண்ணனாய் அவதரித்த விபவாவதாரங்களை அவற்றை தெரிவிப்பதிலே முக்கியமான நோக்கத்தை உடையவை இதிகாச புராணங்கள். முடிவிலே அந்த அர்ச்சாவதாரமாக எழுந்தோடி இருக்கிறானே அந்த எம்பெருமானை தெரிவிப்பதிலே முக்கிய நோக்கத்தை உடையவை திவ்ய பிரபந்தங்கள் என்று நம்முடைய பெரியோர்கள், முக்கியமாக அழகியமணவாள பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரியர், ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற நூலிலே மிக அழகாக தெரிவிக்கின்றார். பரத்வபர முழுவேதம் என்று பரத்வத்திலே நோக்குடைய வேதம், அதே போல அவதாரங்களிலே நோக்குடைய இதிகாச புராணங்கள் என்று வரிசையாக காட்டி அர்த்தாவதாரத்திலே நோக்குடையவை இந்த ஆழ்வார்கள் அருளி செய்த அந்தமிழ் பாசுரங்கள் என்று காட்டுகின்றார். இப்படி ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த, அதாவது போற்றி பரவி பாடிய திருத்தலங்கள் மொத்தத்தையும் சேர்த்து கணக்கிட்டு நம்முடைய பெரியோர்கள் 108 என்று ஒரு கணக்கு சொல்லி இருக்கிறார்கள். உண்மையாக ஆழ்வார்கள் 108 தலங்களைத்தான் பாட வேண்டும் என்று அவர்கள் எதுவும் உறுதி எடுத்து கொள்ளவில்லை. ஆனால் ஒரு ஆழ்வார் ஒரு தலத்தை பாடினார், மற்றொரு ஆழ்வார் 4 தலங்களை பாடினார், ஒரு ஆழ்வார் 8 தலங்களை பாடினார், திருமங்கை ஆழ்வார் 86 திருத்தலங்களை பாடினார். அவருடைய திவ்ய பிரபந்தங்களிலே மொத்தம் பாடத்தக்க திவ்ய தேசங்கள் 86. ஆனால் ஆழ்வார்கள் 12 சேர்ந்து பாடின திவ்ய தேசங்களை நாம் தொகுத்து பார்த்தால் அது 108 என்கின்ற ஒரு அற்புதமான எண்ணிக்கையிலே வந்து நிற்கிறது. இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். அப்படி அந்த 108 திருத்தலங்களிலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானை இந்த திவ்ய பிரபந்தங்களிலே ஆழ்வார்கள் பாடியுள்ளபடியினாலே ஆழ்வார்கள் பாசுரங்களை நாம் அனுபவிக்கிற பொழுது அந்த திவ்ய தேசத்து எம்பெருமான்களையும் அவர்களுடைய உற்சவத்தையும் நாம் இடையடியே சேர்த்து இந்த நாள்தோறும் 4000 நாமும் அனுபவித்து மகிழ்வோம்.